டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு படம் பேர் வந்து சர்பத். இந்த படம் வந்து ஆல்ரெடி கலர்ஸ் தமிழ்லேயே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏப்ரலில். ஸோ நிறைய பேர் வந்து அந்த படத்தை பார்த்துருக்கோங்க பார்த்துக்க மாட்டிங்க. அதனால் வந்து அஃபிஷியலாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வெப்சைட்டில் வந்து சாரி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. இதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கலர்ஸ் தமிழும் நெட்ஃப்ளிக்ஸும் பண்ணுறதால வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியிலே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து ஹீரோ வந்து கதிர். ஸோ கதிர் அவருன்னு சொன்னாலே வந்து இந்த பரியரும் பெருமாள் மதையானை கூட்டம் விக்ரம் இந்த மாதிரி வந்து ஒரு பர்ஃபாமன்ஸோட பேஸ்டான அந்த ஒரு முகம் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா இன்னும் நல்லா ஏதாச்சும் பண்ணும், இன்னும் கொஞ்சம் பெரிய ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ராவாக நடிக்கணும், கிராமத்துக்கும் அந்த முகம் வந்து நல்லா செட் ஆகும், சிட்டிக்கும் அந்த முகம் வந்து நல்லா செட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஆக்டர் நடிச்சிருக்க படம் அந்த படம். எப்பயுமே வந்து அவர் கதையுமே நல்லாவே வந்து செலக்ட் பண்ணுற ஒரு மனுஷன். இந்த படத்தில் வந்து மேகதமான் படத்தில் வந்து இந்துஜா வந்து நடிச்சிருப்பாங்க, அதாவது வைபவ் தங்கச்சி. அதுக்காக வந்து அவருக்கு ஹஸ்பண்ட் அவர் அவர் தான் இந்த படத்தில் இவருக்கு வந்து அண்ணனா வந்து நடிச்சிருக்காங்க. நல்லாவே ரெண்டு பேத்துக்குமே வந்து செட்டாக இருக்குது. விக்ரம் மேதால கூட வருவார்ல. ஸோ அவர் நிறைய படத்தில் இப்போ வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காரு. காமெடியும் பண்ணுறாரு, வில்லனாவும் பண்ணுறாரு. இதுலேயே வந்து ஒரு கேரக்டர் ரோலாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு பேர் அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேர், அவங்க அப்பா வந்து பெரியாரிஸ்ட்டு. ஸோ அதனால் கலப்பு திருமணம் வந்து பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பெருசாக அவங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க யாருமே இல்லை, சொந்தக்காரங்க சப்போர்ட்டும் இல்லை. ஸோ நாலு பேர் இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து அனந்தமிக்குள்ள நிறையா சண்டை வருது. அப்போ வந்து சின்ன பசங்க சொல்லி விட்டாங்க. பார்த்தா அது பெருசாகிட்டோம், நிறைய அதே சண்டையை தான் திருப்பி வருது. அப்போ வந்து பெரிய பசங்க இனிமேல் எங்கே சொல்கிறது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறாங்க. அந்த ரெண்டையும் கம்பரிசன் பண்ணியிருப்பாங்க. அதுவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் பார்த்தா சின்ன பசங்கன்னு சொன்னீங்க, இப்போ பார்த்தா சின்ன பசங்களாம் போய் சொல்கிறதுக்கு அப்படின்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதை வந்து அவ்வளோ அழகாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எதா இருந்தாலும் அந்த வயசுலேயே வந்து கொண்டு வரணும், அப்போ தான் வந்து கரெக்டாக கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. ஸோ அண்ணன் வந்து சைலண்டாக இருக்கவர், தம்பி வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வந்து அடிச்சு போட்டு வந்துடுவார். இந்த மாதிரி நம்ம அந்த வேட்டை படத்தில் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி சீக்வன்ஸ் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை தம்பிக்கு போகிறது, அது வேட்டை படமாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், நம்ம ஏன் ஒரிஜினல் லைஃப்பை வந்து யாருமே விட்டு கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் வந்து ரெண்டு பேருமே பண்ணியிருப்பாங்க. கதிர் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருப்பார். கதிர்னாலே போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்துருவார். சென்னையில் ஐடியில் வேலை பார்க்குறவர், பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிராமத்தில் உள்ள மாதிரி தான். சென்னையிலேயே வந்துருக்காரு, கிராமத்தில் உள்ள மாதிரி பண்ணுறாங்க. எப்பவும் போல ஒரு சராசரியான ஒரு எப்பவும் போல வர ஒரு ஹீரோயின் இன்ட்ரக்ஷன் லவ். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு ஆல்ரெடி வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து பேசி வச்சுருந்தாங்க. திடீர்னு அவங்க அண்ணனுக்கு வந்து ஒரு கால் வருது, அந்த நீங்கள் கட்டிக்க போகிற பொண்ணை வந்து நான் லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கல்யாணத்தை அவங்க அண்ணன் வந்து நிறுத்திடுறாரு. பட் உண்மையிலேயே அந்த கால் வந்து லவ் பண்ண பையன் இல்லை, ஒன் சைடு ஒரு லவ் பண்ண பையன் வந்து கால் பண்ணிடுறான். அதுலேருந்து ஒரு ஒரு பிரச்சனையாக மாறி மாறி வருது. திரும்பி பார்த்தா அதே பொண்ணு வந்து தம்பியுமே லவ் பண்ணுறாரு. ஸோ அண்ணனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டுறாரு, தம்பிக்கும் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்க குடும்பத்தையும் குடும்பம் நிறைய அடிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கிளைமேக்ஸில் எல்லா பிரச்சனையும் எப்படி முடித்தாங்க, உண்மையிலே அந்த பொண்ணு வந்து தம்பியை கல்யாணம் பண்ணிட்டாரா, அண்ணனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லவ் இருந்திருக்கும், அதை எப்படி சேர்த்து வச்சார் அப்படின்றதான் வந்து கிளைமேக்ஸில் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி, அவங்க அப்பா ஸ்டேண்டிமெண்ட் அப்படிலாம் வச்சு ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலாக குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற மாதிரி, அதாவது ஒரு சீன் கூட வந்து எல்லா இந்த சீனையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலன்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து அந்த ஒரு சசிகுமார் அவரோட படம்லாம் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி வந்து இந்த படம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து இது பார்த்தே பார்த்த படம் தானே பார்த்த படம் தானே அப்படின்னு சொல்லிட்டுவே வந்து நிறைய அடுத்தடுத்த சீன் வந்து சொன்னாலுமே வந்து, பட் ஒரு நல்ல அழகாக அந்த கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இங்கிலீஷில் வந்து அண்ணன் தம்பி பாஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா டச் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்காங்க. அது சின்ன பிள்ளைகளே வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து டக்குன்னு யாரும் சொன்னால் நம்பக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சது உண்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படின்றத வந்து இதில் வந்து வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. ஸோ இந்த அந்த பக்கம் சூரியோட ஒரு இருபது காமெடி இருக்கும், அதில் வந்து கண்டிப்பாக பார்த்தோன்னா இருந்தது கொஞ்சம் நல்லாவே ஜாலியாக தான் இருக்கும். எப்பவும் போல் அவரோட அந்த இங்கிலீஷ் காமெடி வந்து அது வந்து இருக்கும். அது சில பேருக்கு பிடிக்கும். இப்போ அவர் வந்து இங்கிலீஷில் வந்து தப்பாக பேசுகிறவங்க இருக்கும், சில பேர் வந்து என்னடா இது பே காமெடியா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் அதெல்லாம் வந்து மீம்ஸ் போட்டு அவர் வந்து ரொம்ப கலாச்சிட்ருப்பாங்க. பட் அதே காமெடி வந்து வீட்டில் வந்து பார்த்தா நிறைய நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து சிரிப்பாங்க. அது நடந்திருக்கு உண்மையிலே, நான் சொல்கிறது வந்து 100% இல்லை, கிட்டத்தட்ட வந்து 80% நடந்திருக்கு. ஏன்னா செல்ஃபியை வந்து வித்தியாசமாக சொல்லுவார் அந்த ரஜினிமுனங்க இருக்கும் அந்த அட்ட சீமராஜால. அது நமக்கு தெரியும் இதெல்லாம் என்னடா அது எப்படி எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம சிரிக்கலாம்னாலே வீட்டில் உள்ளவங்க வந்து சிரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செல்ஃபி எப்படி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு. அதனால் அந்த சூரியன் சொல்லிட்டு அவர் முகத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரஜினி முருகன் அதெல்லாம் செட் ஆனால் அவர் வரப்பே வந்து கொஞ்சம் சிரிப்பு வந்து ஃபேமிலியோடு பார்க்குறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். சர்பத் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நமக்கு தெரியாது, பட் நிறைய இடத்துல வந்து சர்பத் குடிப்பாங்க படத்தில். ஆனால் ஒரு ஒரு நல்ல ஒரு டச்சாக ஒரு கிராமத்து பேஸ்ட் டச்சாக ஃபேமிலிலாம் பார்க்குற மாதிரி ஒரு அண்ணன் தம்பி அம்மா அப்பா பாசம் அந்த மாதிரி வந்து அழகாக சூப்பராக அதை ரவுண்ட் அப் பண்ணி எடுத்துருக்காங்க. டைம் இருந்தால் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது.